மக்களை அலைக்கழிக்க கூடாது, அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் அட்வைஸ். ஒசூரில் இறுதிவிடும் நிகழ்ச்சி நடத்த அனுமதி மறுத்ததால் கலவரம். கல்வீச்சில் போலீசார் பொதுமக்கள் காயம். கண்ணீர் புகை கொண்டு வீசி கட்டுப்படுத்திய அதிவிரைவு படை. முதல்வர் கோப்பை விளையாட்டில் மாணவர்கள் மோதல். தடுக்க வந்த ஆசிரியருக்கும் அடி விழுந்தது. ஆந்திராவில் மீனவர்கள் வலையில் சிக்கிய 111 கிலோ எடையுள்ள ட்ரோன். ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் ட்ரோன் பற்றி விசாரணை. கூட்டணி தர்மத்துடன் தான் நடந்து கொள்கிறது அதிமுக. பாஜகவுடனான உறவு பற்றி ஜெயக்குமார் பேட்டி. கோவை சின்ன தடாகம் ஊராட்சித் தலைவர் பதவிக்கான மறு ஓட்டு எண்ணிக்கை. ஒரு ஓட்டு இழந்தாலும் விழுந்தில் அதிமுக மீண்டும் வெற்றி. சதுரகிரி மலையேற வழங்கப்பட்ட அனுமதி திடீர் ரத்து. கனமழை எச்சரிக்கையால் வெள்ளி சனி என்று பக்தர்கள் செல்ல தடை. ரூட்டுத்தள பிரச்சினையில் மாநில கல்லூரி மாணவர்கள் கோஷ்டி மோதல். சீனியர்களை தாக்கிய ஜூனியர்கள் 5 பேர் கைது. குமரிக்கடல் நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை. 20 ஆண்டுகளுக்கு பின் நடந்த மீன்பிடி திருவிழா. கொட்டும் மழையில் மீன்கள் அள்ளிய மக்கள். மாமல்லபுரத்தை நேரில் ரசித்து பார்த்த G20 பிரதிநிதிகள். மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் சுற்றுலாத்துறை வரவேற்பு. துபாயில் வேலை வாங்கி தருவதாக விளம்பரம் செய்து மோசடி. ஆன்லைனில் 6 லட்சம் ரூபாய் சுருட்டிய பீகார் ஆசாமிகள் 2 பேர் கைது. மதுரையில் நகைக்கடை ஓனர் படுகொலை. கூலிப்படை ஏவி போட்டு தள்ளிய போலீஸ் 8 கைது. இந்தியாவில் மேலும் 128 பேருக்கு கோவிட் பாதிப்பு. ஒருவர் பலி. 147 பேர் டிஸ்சார்ஜ். இனி விரிவான செய்திகள். அதானி குழுமம் பங்கு வர்த்தகத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அமெரிக்க ஆய்வு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டதை அடுத்து அதானி நிறுவன பங்குகளின் மதிப்பு தொடர் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் என்பதால் இதுபற்றி பார்லிமெண்டில் விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், திரிணாமுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இரு சபைகளிலும் போராட்டம் நடத்தின. அதானி விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அல்லது சுப்ரீம் கோர்ட் கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோஷங்களை முழங்கினர். இதனால் இரு சபைகளிலும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அலுவல்கள் முடங்கின. எதிர்க்கட்சிகளின் தொடர் போராட்டத்தால் இரு சபைகளும் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா நவநீதன் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்காக கரும்புகளை ஏந்தியபடி கட்சியினர் ஊர்வலம் வந்தனர். அதை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஈரோட்டோட மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா என்னன்னா சாயக்கழிவு நீர் தாங்க. மஞ்சள் மாநகரம் அப்படின்னு அழகான பேர் இருக்கக்கூடிய ஈரோடு மாநகரம் இப்போ கேன்சர் சிட்டி அப்படின்ற பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டு இருக்குங்க. இந்த கேன்சரால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சாயக்கழிவு நீர் தான். சாய தொழிற்சாலையிலேருந்து வெளிவரக்கூடிய கழிவு நீர்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நாங்கள் வந்ததும் முதல் வேலை சாய தொழிற்சாலை வந்து முறையான முறையில் கழிவுகளை அகற்றாத எல்லா தொழிற்சாலைகளையும் தடுத்து நிறுத்துவோம். அதுக்கான நடவடிக்கை முதல் வேலையாக நாங்கள் செய்வோங்க. அடுத்த என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பள்ள ஓடை பிரச்சனை இருக்குங்க. ஈரோட்டோட குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பெரும்பள்ள ஓடை பிரச்சனை வந்து இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற பேரில் வந்து பெரும்பள்ள ஓடையை வந்து காங்கிரீட் மூலமாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுருக்கு. இதனால் மக்கள் ஈரோடு மக்களுக்கு குடிநீர் கிடைக்கிறதுல நிறைய தட்டுப்பாடுகள் இருக்குது. அதை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி சித்தோடு சென்னிமலை அந்த மாதிரி இடத்துக்கு குடி மாற்றப்பட்டு இருக்காங்க. ஈரோடு மக்களுக்கு வந்து அவங்களோட இடமே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டுருக்கு. நாங்கள் வந்ததும் பெரும்பள்ள ஓடையை வந்து நாங்கள் மீட்டெடுப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருதுவிடும் விழாவுக்கு தடை போட்ட போலீசுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சூளகிரியில் வழக்கமாக நடக்கும் எருதுவிடும் திருவிழாவுக்கு காரணமே இன்றி அனுமதி மறுத்து ஓசூர் நெடுஞ்சாலையே ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு மக்கள் போராட்டத்துக்கு வித்திட்டு
திமுக அரசை கண்டிக்கிறேன். கண்ணீர் புகை வீசி கட்டுப்படுத்தும் அளவுக்கு போராட்டம் வலுத்திருப்பதை உணர தவறியது உளவுத்துறையின் தோல்வி என எடப்பாடி குற்றம் சாட்டினார். இனியாவது மக்கள் பிரச்சினைகளில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் தொய்வு ஏற்படக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்யும் கள ஆய்வில் முதல்வர் நிகழ்ச்சியை வேலூரில் ஸ்டாலின் தொடங்கினார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை கலெக்டர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசினார். திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். அவர்களை அலைக்கழிக்கக்கூடாது. கடந்த ஆண்டின் சில திட்டங்கள் இன்னும் முடிக்கப்படாமல் உள்ளன. வளர்ச்சி திட்டங்களை இழுத்தடிக்கக்கூடாது. குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஏதாவது திட்டம் முடக்கப்பட்டாலோ சுணக்கமாக நடந்தாலோ அது அரசின் மீது விமர்சனமாக வைக்கப்படுகிறது. எனவே இதில் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அந்தந்த நிதியாண்டுக்கான பணிகள் அந்த ஆண்டுக்குள் முடிக்கப்பட வேண்டும். இன்றைய ஆய்வுக் கூட்டத்தின் போது சில துறைகளில் 2021-22 ஆண்டின் பணிகளே இன்னும் முடிக்கப்படாமல் இருப்பது காணப்பட்டது. அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. சார்நிலை அலுவலர்களின் பணியை கண்காணித்து ஒருங்கிணைத்து செயல்படாததால் திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றுறதுல காலதாமதமும் தொய்வும் ஏற்படுதுன்னு நான் கருதுறேன். போசூரில் எருதுவிடும் நிகழ்ச்சி நடத்த அனுமதி தராததால் இளைஞர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கோபச்சந்திரம் பகுதியில் தொட்டி தட்சிண திருப்பதி கோவில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவிந்தனர். நூற்றுக்கணக்கான காளைகளை அழைத்து வந்தனர். போட்டி நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை என கூறி அனைவரையும் போலீசார் அப்புறப்படுத்தினர். கொதிப்படைந்த இளைஞர்கள் பெங்களூரு ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர். போலீசார் தடுத்ததால் அவர்கள் மீது கற்களை வீசி கலவரத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் மீதும் கற்களை வீசினர். 15 போலீசார், 10 மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்தனர். எருதுவிடும் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. கலைந்து செல்ல மறுத்த இளைஞர்கள் தொடர்ந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதிவிரைவு படையினர் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கலவரத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தருமபுரியில் நடந்த முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் மோதிக்கொண்டனர். தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பள்ளி மாணவர்களுக்கான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டி நடந்தது. கலெக்டர் சாந்தி ஜோதி துவக்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் இருந்து 5864 மாணவர்கள் கலந்து கொண்டனர். வாலிபால் போட்டியின் போது தருமபுரி மற்றும் சிவாடி பகுதி மாணவர்களுக்கிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தடுக்க சென்ற உடற்கல்வி ஆசிரியருக்கும் அடி விழுந்தது. போலீசார் வந்து மாணவர்களை அப்புறப்படுத்தினர். மோதல் காரணமாக போட்டி சிறிது நேரம் தடைப்பட்டது. அடிதடியில் இறங்கியவர்களிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். அதிமுக பேனரில் பிரிண்டிங் தவறால் கூட்டணி பெயர் மாறிவிட்டதாக ஜெயக்குமார் கூறினார். அதிமுகவின் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அலுவலக பேனரில் பிரிண்டிங் தவறால் கூட்டணியின் பெயர் மாறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகிறார். அதாவது கூட்டணி பொறுத்தவரையில் எல்லாமே வந்து கூட்டணி தர்மம் அடிப்படையில் எல்லோருக்குரிய அந்த முறைப்படி மரியாதை முக்கியத்துவம் உண்டு. அதனால் ஒரு படத்தை வச்சா அது வச்சா மரியாதைலாம் நினைக்கூடாது. அதனால் கண்டிப்பாக கூட்டணி தர்மத்தின்படி தான் நாங்கள் செயல்படுவோம். அதில் சார்பாக நினைவு வந்து ஒரு சின்ன அமைப்பு என்பது அறிவாலயத்தில் அமைத்தால் அது ஒரு நீங்கள் வந்து எடுக்கிற நடவடிக்கை ஓகே. ஆனால் எந்த காலத்தில் வந்து மீனவர் வாழ்வாதாரத்தையும் வந்து அதை மீன்பிடி தொழில் சார்ந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்கின்ற செயலில் வந்து ஈடுபடும்போது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடுமையாக எதிர்க்கும். கோவை சின்ன தடாகம் ஊராட்சி தலைவர் பதவிக்கான மறு ஓட்டு எண்ணிக்கையில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2019 ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. கோவையில் சின்ன தடாகம் ஊராட்சித் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அதிமுகவின் சவுந்தர வடிவு திமுகவின் சுதாவை விட 3 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்திருப்பதாக சுதா புகார் கூறினார். தேர்தல் முடிவை எதிர்த்து கோவை முதன்மை மாவட்ட கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்த கோர்ட் உத்தரவிட்டது. ஜனவரி 24 ஓட்டுகள் மீண்டும் எண்ணப்பட்டு முடிவுகள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டன. நீதிபதி ராஜசேகர் முடிவுகளை அறிவித்தார். மொத்தம் 5357 ஓட்டுகள் பதிவாகின. சவுந்தர வடிவு 2553 ஓட்டுகள் பெற்றார். சுதாவுக்கு 2551, மற்றொரு வேட்பாளர் மல்லிகாவுக்கு 65 ஓட்டுகள் கிடைத்தன. 188 ஓட்டுகள் செல்லாதவை. சுதாவை விட 2 ஓட்டுகள் அதிகம் பெற்று சவுந்தர வடிவு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆந்திர கடலில் மீனவர் வலையில் 111 கிலோ எடையுள்ள ராட்சத ட்ரோன் சிக்கியது.
ஆந்திராவின் சந்தபொம்மாளி அருகே கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் ராட்சச ட்ரோன் ஒன்று சிக்கியது. கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். 9 அடி நீளம், 111 கிலோ எடையுள்ள அந்த ட்ரோன் ராணுவத்தில் பயன்படுத்துவது என்பது தெரியவந்தது. அது தொடர்பாக விசாரணை நடக்கிறது. கனமழை எச்சரிக்கையால் 2 நாட்களுக்கு சதுரகிரி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 3 முதல் 6 தேதி வரை 4 நாட்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை எச்சரிக்கை இருப்பதால் வெள்ளி சனி 2 நாட்களுக்கு பக்தர்கள் சதுரகிரி மலை ஏற மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ராமேஸ்வரம் கோவிலில் 3 மாதத்தில் 1.20 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்தது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 3 மாதங்களுக்கு பின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட 1.20 கோடி ரூபாய் ரொக்கம் இருந்தது. 17 கிராம் தங்கம், 710 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருந்தனர். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையில் கரையை கடந்தது. அங்கிருந்து தென்மேற்கு திசையில் நகர்ந்து குமரிக்கடல், அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிக்கு நாளை வரும். இதனால் வெள்ளியன்று தமிழகத்தின் வடக்கு தெற்கு மாவட்டங்கள், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில் கனமழை பெய்யும். சனிக்கிழமை தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யலாம். உத்தரமேரூர் அருகே பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் தைப்பூச தேரோட்டம் நடந்தது. உத்திரமேரூர் பெருநகர் கிராமம் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்று வருகிறது. தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதியுலா நடக்கிறது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். மானாமதுரை நத்தப்புரக்கி கண்மாயில் 20 ஆண்டுகளுக்கு பின் மீன்பிடி திருவிழா நடந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள நத்தபுரக்கி கண்மாயில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா நடந்தது. தர்ம முனீஸ்வரர் கோவிலில் நடந்த பூஜைக்கு பின் கொட்டும் மழையில் கண்மாயில் இறங்கி மீன்பிடித்தனர். கட்லா, கெண்டை, கெடுத்தி, விரால் உள்ளிட்ட மீன்களை அள்ளி சென்றனர். ஊரில் எல்லோர் வீடுகளிலும் மீன் சமைக்கும் வாசம் வீசியது. சென்னை G20 கூட்டத்தில் கலந்து கொண்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் மாமல்லபுரத்தை சுற்றி பார்த்தனர். சென்னை G20 கூட்டத்தில் கலந்து கொண்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் 120 பேர் மாமல்லபுரத்தை சுற்றி பார்த்தனர். மயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் சுற்றுலாத்துறை வரவேற்பு அளித்தது. 5 ரதம், அர்ஜுனன் தபசு, வெண்டை உருண்டை பாறையை வெளிநாட்டினர் பார்த்து அதிசயித்தனர். மின் விளக்கில் ஜொலித்த கடற்கரை கோவிலில் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட உலோக மரச்சிற்ப கைத்தறி கண்காட்சியையும் G20 பிரதிநிதிகள் பார்வையிட்டனர். மாநில கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநில கல்லூரியில் ரூட் தள பிரச்சினையில் சீனியர் ஜூனியர் மாணவர்களுக்குள் பிரச்சினை ஏற்பட்டது. மெரினா பீச்சில் ஜூனியர்கள் கட்டை பாட்டிலால் சீனியர்களை தாக்கினர். காயமடைந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் சூர்யா, நவீன், சூரிய பிரகாஷ் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக தனுஷ், ரூபன், கவியரசன், சஞ்சய், வெங்கடேசன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். துபாயில் வேலை வாங்கி தருவதாக 6.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பீகாரை சேர்ந்த 2 பேரை பெரம்பலூர் போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூரை சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் கடந்த ஆண்டு துபாயில் வேலை வாங்கி தருவதாக ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை பார்த்து தொடர்பு கொண்டார். மர்ம ஆசாமிகள் ஆன்லைனிலேயே 6.5 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றினர். ரஞ்சித்குமார் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். பீகாரை சேர்ந்த விகாஸ்குமார் மிஸ்ரா, கௌதம் குமார் ஜா மோசடி செய்தது தெரிந்தது. டெல்லியில் பதுங்கியிருந்த இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். 2,10,000 ரூபாய், 1 CPU, 5 செல்போன், 5 செக்புக், 14 ATM கார்டை கைப்பற்றினர். இருவரையும் பெரம்பலூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.